Hi friends, welcome to Spicy Honey. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு vlog பார்க்க போறீங்க. இந்த vlog வந்து நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன், டிசம்பர் 25. இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. பர்த்டே அப்படிங்கிறதுனால வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலான vlog எல்லாம் இருக்காதுங்க. ஜஸ்ட் ஆஷிஷோ எப்படி போகுமோ, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட பர்த்டே எப்படி போகுமோ அந்த மாதிரி தான் போகும். இப்போ வந்து நாங்கள் காலையில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சு எடுத்து வச்சாச்சுன்னா, இது வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பருப்பு மட்டும் நாங்கள் வேக வச்சு கொடுத்துருவோம். அவங்க வந்து தாளிச்சு கடையிறது, அவங்களுக்கு என்ன மசால் வேணுமோ அவங்க அதை போட்டுப்பாங்க. இங்கே வந்து எங்கள் டாக்கான ஃபுட் வந்து ரெடி ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து மோர் வந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. அப்புறம் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நமக்கு பர்த்டே கேக் நாமளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். பாப்பா என்ன பண்ணலான்ட்டு. அதுக்கு முன்னாடி எங்கள் தோட்டத்துக்கு வந்து ஆள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். அதை நான் கொடுத்துட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன். என் கூட தண்ணி வந்து கொண்டு வரத்துக்கு ஒரு ஆள் வந்து சைக்கிளில் வரப்போகிறாருங்க. என்னடா ஒருத்தன் கீழே இருக்கான், ராக்கி பையன் கீழே இருக்கான். நீ முன்னாடி போனது நான் வந்துடுறேம்மா. கட்டின் வாக்கிலே கீழே விழுந்துட்டான் போல சந்தில. அது நீ போன வரேன், போ, நீ போயிட்டே இருந்த வரேன். தோட்டத்துக்கு நான் தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வரேங்க. நம்ம அதுன் குட்டி வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு. பாருங்களேன், அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து ஒரே இளநியில் ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. கண்ணு நதீன் எலி நல்லா இருக்கடா. சிது சிது குடி, அது திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. நாங்கள் தோட்டத்துக்கு கொண்டு போய் தண்ணி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இளநி விழுந்துருந்ததுங்க. ரொம்ப இளநின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வரக்காய் தான், ஆனால் ஒன்று தான் இருந்தது. சரி, ரெண்டு பேத்துக்குமே சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே இதுலேருந்து ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்கோம். ரெண்டு குடிச்சிட்ருக்கு. இப்போ என்னோடய பர்த்டேக்கான கேக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். எப்போ நீங்கள் சுகர் மெஷர் பண்ணீங்க அப்படின்னாலுமே பவுடர் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 180 கிராம் எடுத்துட்டேன். அதுக்கு எனக்கு 3 முட்டை வந்து தேவைப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முட்டையாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் குக்கர் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக நான் வச்சுட்டேங்க. வெறும் 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். இந்த சமயத்தில் வந்து நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த முட்டையும் அந்த பவுடர் சுகரும் வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாவு சேர்க்கணும். நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வரட்டுங்க. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், நல்ல ஒரு க்ரீமியாக தெரியும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு ஸ்பான்ஜினஸ் கொடுக்குங்க. இப்போ வந்து நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த பிராண்ட் தாங்க எடுத்திருக்கேன், புஷ் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நான் ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நீங்கள் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 180 கிராம் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். 180 கிராம் சர்க்கரை பவுடர் சுகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 180 கிராம் மைதா வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் வந்து நான் சாக்லேட் பவுடர் எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்து நம்ம லைட்டாக வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ வந்து கேக் வந்து நீங்கள் மாதிரி ட்ரையான ஃப்ளோர்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் சளிச்சு சேர்த்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் மாதிரி சாக்கோ பவுடர்லாம் சேர்க்குறப்ப சின்ன சின்ன கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆயிருங்க. 1/4 கப்புக்கு குறைவாக வந்து பால் சேர்த்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து நான் டின்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த குக்கரில் எடுத்து நம்ம வச்சிடலாம். கேக் வேகிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 35 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் எடுக்குங்க. இப்போ நம்ம குக்கரில் வச்சிடலாம்.
நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குக்கர்ல வந்து நம்ம விசில் போடணுமா கேஸ்கெட் போடணுமான்னு கேட்டீங்க. கேஸ்கெட் வந்து போட்டாலும் போடலனாலும் நல்லா இருக்குங்க. நான் வந்து எப்பவுமே கேஸ்கெட் போடுவேன், மேல வந்து விசில் வந்து போட வேண்டாம். இப்போ 50 நிமிஷம் ஆயிருக்கு, நம்மளோட கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்திருக்குங்க. இப்போ எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். பர்த்டே கேக் அப்படிங்கும் போது க்ரீம் கேக்காக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேங்க. எனக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீம் வந்து கிடைக்கல, நான் எடுத்துருக்கிறது வந்து பேக்கர்ஸ் பிராண்டோட எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த க்ரீம் பவுடர் வச்சு நான் ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சுத்தமாக எனக்கு ஐடியா கிடையாது. இவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறேங்க. இவங்க வந்து 100 ml வந்து பால் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க ஒரு பேக்கெட்டுக்கு, அதனால நான் 200 ml வந்து நான் பால் சேர்த்து நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் பால் சேர்த்துட்டேங்க, அந்த பவுடரும் சேர்த்துட்டேன். இப்போ நான் பிளண்டரில் வந்து 3 to 4 minutes வந்து நல்லா பீட் பண்ணிக்க சொல்கிறாங்க, ஹை ஸ்பீடில் வந்து நல்லா பீட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் பீட் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அந்த எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மறுபடியும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். நான் வெண்ணிலா எசன்ஸுமே வந்து அதே பிராண்டில் இருந்தாங்க எடுத்திருக்கேன். புஷ் போலங்க, இன்னொரு 2 minutes நான் பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெண்ணிலா எசன்ஸ் கொட்டிட்டேன், ஒரு 3 minutes நான் பீட் பண்ணியிருக்கேங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன், நல்லா ஃப்ளஃபியாகவே தான் இருக்குது. நான் அம்மா ஆன் பண்ணுறேன், நீ பிடிச்சிக்கோ. தூக்கி பிடிக்கணுமே, கீழாமல் வைக்கிறேன். அதோ அம்மா பாரு, இப்போ நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப வந்து அந்த ஸ்டிஃப் பீக் வந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு வரல, பட் வந்து எதுவுமே இல்லாததுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து சர்க்கரையோ இல்லை பவுடர் சுகர் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லைங்க, எல்லாமே வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் வந்து பால் மட்டும் நல்லா சில்லுன் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் ஆட் பண்ணி ஒரு 5 minutes பீட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ஆனால் லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருந்தது, பட் வந்து ஓகேங்க, ரொம்ப சூப்பர். நம்ம நந்தன்குட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கேக் வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஹார்டான இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம க்ரீம் ஃபில் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் மேலே இருக்கக்கூடியது மட்டும் எடுத்துடுறேன். இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல அண்ணனும் தம்பி மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்களே பாருங்களேன். என்ன பண்ணுறீங்க, பார்க்குறியா கேக் பார்க்குறியா? நான் கேக் வந்து கொதறி வச்சிட்டனோ அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா, குட்டி நைஃப்னால அது இதுக்குன்னே இருக்குங்க, இந்த கேக் கட் பண்ணுறதுக்கு நைஃப் வந்து நல்லா ஃப்ரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நைஃப் வச்சு கட் பண்ணிங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் எனக்கு. அப்போ நான் எல்லாம் அட்லீஸ்ட் த்ரெட்டாச்சு யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நான் இன்னொரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறனால நான் எப்படியே வந்து கட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் இங்கே இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து சாக்கோ சிப்ஸ் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட் சிரப்பும் வச்சுருக்கேன் எதுக்கும் வேணும் அப்படின்னா வச்சுக்கிறதுக்காக. இங்கே கொஞ்சமாக வந்து நான் சுகர் சிரப் வச்சுருக்கேன், பைப்பிங் பேக் வச்சுருக்கேங்க. கண்ணு 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 கீழே இருங்க சாமி, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுமா, நான் நின்றுட்டே பாரு. இப்போ வந்து நான் கொஞ்சம் அந்த மேலே அந்த பைப்பிங் பேக்கில் போடுறதுக்கான க்ரீம் மட்டும் அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்க போகிறேங்க. கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்து வச்சுப்போம், ஏன்னா நம்ம இதில் வந்து கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதிலே கொண்டு வந்து வைக்கும்போது இந்த க்ரீமும் வந்து ஸ்பாயில் ஆயிரும், அதனால் கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்து வைப்போம். நான் கேக் வந்து மொத்தம் 3 pieces கட் பண்ணியிருக்கேன், அதனால் மொத்தம் 3 layers வந்து நான் க்ரீம் வந்து ஃபில் பண்ண போகிறேங்க. கொஞ்சமாக வந்து சுகர் சிரப், அடுத்து வந்து க்ரீம், இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நாங்கள் கேக் வாங்கிட்டு வந்துடுறோம், இன்றைக்கி ஏன் வேணா நீ செஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை இல்லை, நானும் வந்து செஞ்சு பார்க்கணும், எனக்கு வந்து ட்ரையலாகவும் இருக்கும் அப்படிங்கிறதால தான் நீங்கள் செஞ்சேன். உண்மையிலுமே அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. அப்புறம் எதுக்கு தொடுற, ஆ போட்டுக்கோ. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? எனக்கு தெரியும் நீ நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்ட்டு. இல்லைங்க, நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் கடைசியாக வந்து ஐசிங் வைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் இந்த டிங்கரிங் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கொஞ்சம் க்ரீம் இருக்குது, இதில் வேணும் இதில் இருந்து இந்த க்ரீம் வந்து எடுத்துக்கலாங்க. நீ தோணாத முஞ்சோ, இப்போ
இப்போ கேக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா மேல கொஞ்சமா டெக்கரேஷனுக்காக நான் சாக்லேட் சிரப் செய்திருக்கேன். இதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷாப்பிங் வந்து போக போறோம். நாங்கள் எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் வந்து சேலம் டிமார்ட் தாங்க வந்திருக்கோம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணதுதான், ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிதாங்க வந்திருக்கோம். நதன் சிது ரெண்டு பேரையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கோம். முக்கியமாக வந்து சித்து வெளில கூப்பிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதனால தான் கூப்பிட்டு வந்தோம். ரொம்ப நேரம்லாம் இருக்கலங்க, ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் என்னென்னலாம் முக்கியமாக வாங்கணுமோ வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரிலையன்ஸ் மால் கூட்டிகிட்டு போனோங்க. அங்கே வந்து எதுக்காக முக்கியமாக அங்கே கூப்பிட்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்மளோட நதின் வந்து அந்த ட்ரெயின் எல்லாம் போனார் இல்லைங்க, அந்த ரைட்லாம் பார்த்ததுக்கப்புறம் சித்து வந்து அம்மா ட்ரெயின் ட்ரெயின் ரொம்ப நேரம் கேட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப புக்குன்னு ஆயிடுச்சு, ஐயோ நம்ம சித்து கூப்பிட்டு வராமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் முக்கியமாக நீ கூப்பிட்டு வந்தேன். போங்க ரெண்டு பேர் போங்க. இங்கே கொஞ்சம் நாங்கள் பிக்ஸ்லாம் எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம நதன் குட்டியும் சித்து குட்டியும் வந்து அவங்களோட ரைட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட டைம் என்னோட பர்த்டேக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்த கிஃப்ட் வந்து இதுதாங்க. அவங்க வந்து எனக்கு ஃபுல் டே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. நைட்டு டின்னருக்காக வந்து கேஎஃப்சி வந்துருக்கோங்க. இங்கேயே வந்து நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலாக அந்த பார்சல் வாங்கிட்டு போகலாமா அப்படிதான் திங்க் பண்ணோன்னு, நம்ம வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரீட்டைன் ஆகாது அப்படினால ஓகே இங்கே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கோம். நம்ம நதின் குட்டி சித்து மாத்திரம், ஆக்சுவலாக வந்து சித்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு அவர் அமைதியாக வந்து சமத்தா சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆர்டர் நாங்கள் என்னென்னா ஆர்டர் பண்ணிக்கோம்னு சொல்லிட்டு அதில் முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு வந்து ஃபிங்கர் சிப்ஸ் தான். ஏன்னா ரெண்டு பேரும் அதான் வேணும்னு சொல்லியிருக்காங்க, அதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காட்டுறேன். நாங்கள் நைட் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது நைட் 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேக்லாம் வந்து கட் பண்ணல. நான் அடுத்த நாள் தான் கேக் கட் பண்ணேன். என்ன மாதிரி யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பர்த்டே அன்னைக்கு கட் பண்ணாமல் நெக்ஸ்ட் டே கட் பண்ணது நான் தாங்க இருக்கும். என்னோட கேக் வந்து இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். டெக்கரேஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அது உண்மைதான். ஆனால் கேக் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க, ஒரு 80% நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டோட ரெண்டு குட்டீஸ் வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
சிந்து நான் கேக் ரெசிபி வந்து சீக்கிரமா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு அப்படினால நான் போஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சீக்கிரமா போஸ்ட் பண்றேன். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் வா போலாம். நம்ம கேக் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம செஞ்ச கேக் வந்து யார் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நதின் சொல்லுவாங்க. எப்பமா கேக் வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து நம்ம கேக் கட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் எப்படி வந்திருக்கு நான் சொல்கிறேன். எப்படி கேக் எப்படிங்கன்னு சொல்லிடு. சூப்பர் பாருங்க, நம்ம ஃபைனல் கெஸ்ட்டு இருந்தே வந்து சொல்லிட்டாரு. இவ்வளோ ஜட்ஜு அங்கே பாருங்க. ஷாப்பிங் போயிட்டு வந்தோடனே என்னாச்சுன்னா நம்ம சித்துக்குட்டி வந்து தூங்கிட்டே வந்துட்டாருங்க. அவருக்கு வந்து ரொம்ப டயர்டாயிட்டாரு, அதனால தூங்கிட்டாரு அப்படிங்கிறனால ஓகே நம்ம நெக்ஸ்ட் டே வந்து கேக் கட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நதின் ரொம்ப டயர்டாக இருந்தான். குழந்தைங்க இல்லாமல் நம்ம என்ன கேக் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தான் வந்து கேக் கட் பண்ணேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட பர்த்டே வந்து இந்த மாதிரி தாங்க போகும், ஒரு அன்பிளான்டு தான் போகும். வருஷம் வருஷம் நான் கேக் கட் பண்ணிடுவேன். ஒன்றா என் தம்பி இல்லை வந்து மாமா அந்த மாதிரி யாரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் வந்து நானே கேக் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரையலுக்கு அப்புறம் ஒரு ஓரளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு கேக் வந்து என்னால் பண்ண முடிஞ்சது. ஒரு 80% வந்து பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியான ஒரு கேக் வந்து நான் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அது அந்த வகையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு புது விஷயம் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த விப்பிங் க்ரீம் வந்து ரொம்ப சாஃப்ட் பீக்லாம் வரலாங்க, கொஞ்சம் அந்த மெல்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரிசம்பிள் கொடுத்துது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வீட்டில் வந்து பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு வந்து அந்த பவுடர் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நான் ஒரு சின்ன ஒரு சஜஷன் கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த பர்த்டே விலாக் வந்து ரொம்ப ஒரு பெரிய செலிப்ரேஷனாக போச்சா அப்படின்னா இல்லைங்க. ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி பர்த்டே வந்து இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா வருஷமும் வந்து நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லோரும் விஷ் பண்ணுவாங்களா அப்படின்னா வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதே நீங்கள் ஒர்க்கிங் அப்படின்னா உங்களோட கொலீக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக விஷ் பண்ணுவாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம வீட்டில் செட்டில் ஆகும்போது என்னாகும்னா வீட்டில் இருக்கவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து மறந்துடுவாங்க அப்படின்னு கூட சொல்லணும். முக்கியமான ஒரு ஆளாக நினச்சிருப்போம்.
ஓகே இன்னைக்கு வந்து அவங்க விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருப்போம், ஆனால் விஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உடனே நம்ம சோகமாயிருவோம், ஐயோ ஏன் விஷ் பண்ணல, அவங்ககிட்ட இருந்து கிஃப்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம், கிடைக்காம போகலாம். அந்த வகையில் நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதில் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லணும்னு நினச்சேன், உங்களுக்கு அந்த மாதிரிலாம் யாராவது என் நான் அப்படி தான் வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து வருஷம் வருஷம் ஏதாவது கிஃப்ட்ஸ் வந்து யாரோ வர்றாங்களோ பார்த்தேன், வந்து எனக்கு ஏதாவது பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நான் கொஞ்சம் ஐயோ என்னடா இந்த வருஷம் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் என் பர்த்டேக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. போன வருஷம் வந்து என்னோடய பர்த்டே விலாக் வந்து நான் உடனேலாம் அப்லோட் பண்ணலங்க, ஒரு 1 மந்த் 1.5 மந்த் கழிச்சு ஜஸ்ட் அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணேன். அதில் ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து நீங்கள் கிஃப்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, உங்களுக்கான கிஃப்ட் வந்து நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். போன வருஷம் வந்து என்னோடய வீடியோக்காக வந்து ஒரு கேமரா வந்து கேமரா கிடையாது ஒரு மொபைல் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு மொபைல் வாங்கினேன். கரெக்டாக பர்த்டே அன்றைக்கே எனக்கு கையில் வந்து ரீச் அவுட் ஆச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வருஷம் வந்து அந்த வகையில் நான் என்ன வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானர் ஒன்று வாங்கியிருக்கேன், இங்க் பக்கெட்டோட பிளானர் தாங்க. லாஸ்ட் இயரும் நான் அந்த பிராண்ட் அந்த அவங்களோட பிளானர் தான் யூஸ் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வருஷமும் நான் அவங்களோட பிளானர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து லாஸ்ட் இயரோட பிளானர், லாஸ்ட் இயர் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி தாங்க ஒரு சின்ன ஒரு ஜூட் பேக்கில் போட்டு எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இந்த மாதிரியான ஒரு கேஸில் போட்டு வர மாதிரிங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி இதுக்குள்ளே பிளானர் வச்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, இது வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய பிராண்ட் தான். பிளானர் வந்து ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிளானிங் பர்சன் இல்லை நான் வந்து ஒரு டைரி லவ்வர், டெய்லி நிறைய விஷயங்களை நோட் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பிளானரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் நார்மல் டைரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட ஒரு பிளானராக மாற்றிக்கலாம். நிறைய வீடியோஸ் இருக்குது, நான் ஃபஸ்ட்டெலாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு இதில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கோட்ஸ் இருக்கும், நிறைய உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க, ஒரு ஹெல்த்துக்கானது, உங்களோட விஷன் போர்டு, இன்றைக்கி என்ன பண்ணீங்க, இல்லை ஒரு தண்ணி குடிக்கிற விஷயங்கள் கூட அதில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அவ்வளோ தண்ணியெல்லாம் அவ்வளோ குடிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சு தான் நான் வந்து எடுத்துப்பேன், மறந்துடுவேன். அதுதான் உண்மை, மறந்துடுவேங்க. எவ்வளோ பேர் இந்த மாதிரின்னு சொல்லுங்கள், தண்ணியே குடிக்காமல் கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துடுவேன். இது வந்து ஒரு பெரிய தப்பான விஷயந்தான், ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு கொஞ்ச நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேங்க. இவ்வளோதான் என்னோடய பர்த்டேக்காக இந்த வருஷம் நான் வந்த கிஃப்ட்டு, வந்த கிஃப்ட்டு வாங்கின கிஃப்ட் எல்லாமே இது தான். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லவ், நிறையா பேர்த்தோட விஷஸ், இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தவங்க வந்து என்னோடய பிக் வந்து அவங்க பென்சில் ஸ்கெட்ச் ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு கண் கலங்கிட்டாங்கன்னா, இவ்வளோ லவ் இவ்வளோ பேர்த்துக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் நிறைய அக்கா பர்த்டே ஹாப்பி பர்த்டே, இதுக்கப்புறம் வந்து உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் விஷஸ்லாம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பேர் என்ன ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சிங்க, எனக்கு அப்படி இருந்தது அப்படியே மேலே பறந்து போவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு ரொம்ப உண்மையிலுமே சொல்கிறேங்க, நான் மனசுலேருந்து சொல்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ், இவ்வளோ விஷஸ்லாம் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு கிஃப்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நான் மிஸ் அவுட் ஆன கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி வந்து இவ்வளோ வெயிட் வந்து நீ குறைச்சிட்ட அப்படின்னா உனக்கு வந்து வாட்ச் வாங்கித்தரேன், நீ என்ன வாட்ச் கேட்கவே அதை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த வெயிட் வந்து எனக்கு குறைக்கவே முடியல, ஏன்னா 2 மாதம் எனக்கு டைம் கொடுத்துருந்தேன் என் பர்த்டே வரைக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப்க்கான ஒர்க் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் என்னோடய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கூட நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. அதனால் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, எப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணுறனோ நீ சொல்கிற வெயிட் நான் வரணும், அப்போ நான் வந்து உன்னோட கிஃப்ட் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கான கிஃப்ட் நான் வாங்கினதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். பிளானர் தான் வாங்கணுமா அப்படின்னா இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்போதைக்கு ஒரு மொபைல் வந்து வாங்குற மாதிரி தேவையாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெஸ் தேவையாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் பார்லர் போகணும் அப்படின்ற மாதிரி தோணலாம், உங்களுக்கு உங்களுக்கான டோனிங்கான சில விஷயங்கள் வாங்கலான் இருக்கலாம், ஒரு சின்ன லிப்ஸ்டிக் வாங்கினீங்க அப்படின்னா கூட அது ஹாப்பினா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, இல்லை ஒரு குக்வேர் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சினா வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம் உங்களோட சந்தோஷம். ஆனால் வந்து யாருமே நமக்கு கிஃப்ட் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. நைட் வந்து 12 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சு அப்படியே கண்ணை பொத்தி கொண்டு போய் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படி கொடுத்தா சந்தோஷம் தான், கொடுக்கல அப்படிங்கும்போது நம்மளை நம்மளே ஒரு ஸ்பெஷலான பர்சனாக ஒரு ஹாப்பியான பர்சனாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் தான் ஸ்பெஷல், அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் லாஸ்ட் இயர் பர்த்டே விலாக் போட்டப்போ தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சார் சூப்பர் சார், இனிமேல் நான் வந்து யாரும் எனக்கு பர்த்டே கிஃப்ட் வந்து கொடுக்கல, நான் வருத்தப்பட மாட்டேன், எனக்கான பர்த்டே கிஃப்ட் வந்து நான் வருஷம் வருஷம் நானே வாங்கிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதுக்காக தான் நான் இந்த வருஷம் சரி உட்காந்து நம்ம சொல்லிடலாம், ஏன்னா எனக்கு அது தோணுச்சுங்க. ஓகே, ஏன்னா நான் என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு அந்த விஷயம் நான் சும்மா ஜஸ்ட் அது ஒரு லைன் தான் நான் சொன்னேன், அப்போ வந்து இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு, அதுக்காக தான் நான் சொன்னேன். அதனால் உங்களுக்கான கிஃப்ட் வந்து நீங்களே வாங்கிக்கோங்க, யாரும் கொடுக்கல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்து நம்மளை வந்து சந்தோஷமாக இருக்கணுமா சோகமாக இருக்கணுமா முடிவு பண்ண வேண்டியது நம்ம தானே,
அதனால் வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. இந்த 2020 வந்து நமக்கு ஒரு சில கஷ்டமான விஷயங்கள் கொடுத்துச்சு. உண்மையிலுமே ஃபினான்ஷியலாக நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பேக் அவுட் ஆகணும், முன்னாடி இருந்து பின்னாடி போகணும். அது உண்மைதான். இந்த எந்த இந்த தொழில் அந்த தொழிலும் கிடையாது, எல்லா தொழிலுமே வந்து சரிவு இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல, ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பையை தூக்கிட்டு டெய்லியும் 9 மணிக்கு போயிட்டு இருந்தவங்க அந்த அந்த வருஷம் பூரா வந்து நம்ம கூடவே இருந்தாங்க. இதெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் இல்லைங்களா? அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடந்துச்சு, சில கெட்ட விஷயங்களும் இருந்தது. அதெல்லாம் கெட்ட விஷயங்களை தள்ளி வச்சுட்டு 2021 இந்த கொரோனாலாம் கொஞ்சம் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக நார்மல் லைஃப்க்கு வரணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் விஷ் பண்ணுறேன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இந்த பர்த்டே விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். உங்களுக்கு வந்து இந்த பிளானரோட லிங்க் வந்து நான் கிடைச்சிது அப்படின்னா நான் அமேசானில் தாங்க வாங்கினேன். கிடைச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் வாங்கின திங்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நான் சப்போஸ் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா வீடியோஸ்லையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து போட்டப்ப அந்த குர்த்தி வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருந்தீங்க. அதெல்லாமே நான் இதெல்லாம் வந்து நான் ஆன்லைனில் வாங்குறேனோ அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகேங்க. ரொம்ப நேரம் வந்து நான் மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். பாய்.